நாராயணாய வித்மகே வாசு தேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதையார் அஸ்டோர் சிவன் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் நாம் வைகாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் இந்த வைகாசி மாத கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் ராகு புதன் நிலையில் உள்ளன ரிஷபத்தில் சூரியன் துலாத்தில் சந்திரன் மற்றும் கேது மகரத்தில் சனி பகவான் கும்பத்தில் செவ்வாய் மீனத்தில் குரு மற்றும் சுக்ரன் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரம் வரும் நாளில் நாம் முருகப்பெருமானை முறையாக வழிபட்டால் வெற்றி நிச்சயம் வந்து சேரும் முருகப்பெருமானிடம் மும்மூர்த்திகளான சிவன் பிரம்மா விஷ்ணு ஆகிய மூவரும் அடக்கம் என்பார்கள் காக்கும் கடவுளாகிய முகுந்தன் அழிக்கும் கடவுளான ருத்ரன் படைக்கும் கடவுளான கமரூர் பவன் ஆகிய மூவரின் முதல் எழுத்துக்களை ஒன்று சேர்த்தால் முருகா என்று பெயர் கிடைக்கும் ஒவ்வொரு மாத்திலும் ஒரு சிறப்பான நட்சத்திரம் அல்லது திதியை தேர்ந்தெடுத்து கொண்டாடுகிறோம் நட்சத்திர அடிப்படையில் வைகாசி விசாகம் ஆடிப்பூரம் திரு கார்த்தை தைப்பூசம் பங்குனி உத்திரம் மாசி மகம் போன்றவை சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன அந்த அடிப்படையில் விசாக நட்சத்திரம் என்பது முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாகும் வைகாசி விசாகம் அன்று அதிகாலையில் விநாயக பெருமானை வழிபட்டு அதன் பின்னர் முருகப்பெருமான் படத்தின் முன்னால் பஞ்சமுக விலக்கேற்றி ஐந்து வகை நெய் நெய்தீபம் படைத்து திருப்புகள் பாடி கந்தனை வழிபட வேண்டும் திருப்புகள் படித்தால் எதிர்ப்புகள் அகலும் இனிய வாழ்வும் மலரும் அன்றைய தினம் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது நன்மை தரும் கிரக வைகாசி மூன்று பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி அன்று செவ்வாய் மீனராசிக்கு மாறுகிறார் வைகாசி ஏழு இருபத்தி ஒன்று ஐந்து ஆகிறார் வைகாசி பத்தாம் தேதி இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சுக்ரன் மேஷ ராசிக்கு மாறுகிறார் வைகாசி பதினொன்று இருபத்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று சனி பகவான் மகர ராசிக்கு ஆகிறார் வைகாசி இருபத்தி மூன்று ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று புதன் பகவான் ரிஷபராசிக்கு மாறுகிறார் இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம் மிதுன ராசி அன்பர்களின் வைகாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் வைகாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் ராகுவோடு இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே தொழில் தொடர்பாக எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் ஐஷ்டமத்து சனி ஆதிக்கம் இருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வைகாசி மூணாம் தேதி மீன ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஆறுக்கு அதிபதியான செவ்வாய் பத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தொழில் பிரச்சனை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் நிம்மதி குறையும் வாய்தாக்கள் வழக்குகள் வந்த வண்ணம் இருக்கும் மனக்குழப்பம் ஏற்படலாம் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் தொல்லை அதிகரிக்கும் சுய தொழில் செய்வது பற்றி சிந்திப்பீர்கள் வைகாசி மூணாம் தேதி முதல் மாத கடைசி வரை மீனத்தில் உள்ள செவ்வாயை மகரத்தில் உள்ள சனி பார்க்க போகிறார் அது அவ்வளவு நல்லதல்ல அஷ்டமத்து சனி ஆதிக்க மற்றும் சனி செவ்வாய் பார்வை ஏற்படுவதால் விரயங்கள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது தொழில் பங்குதாரர்களால் தொல்லை ஏற்படலாம் குருவோடு செவ்வாய் இணைந்து குருமங்கல யோகத்தை உருவாக்குவதால் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் வைகாசி ஏழாம் தேதி மேஷ ராசியில் புதன் வக்ர நிபதி ஆகிறார் இக்காலம் ஒரு பொற்காலமாகும் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் மருத்துவ செலவு குறையும் வீடு இடம் வாங்கும் யோகம் உண்டு தனவரவு திருப்தி தரும் வைகாசி இருபத்தி மூணாம் தேதி ரிஷபராசிக்கு புதன் செல்கிறார் இந்த நேரத்தில் சுப விரயங்கள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் தேடி வரும் இதுவரை உச்சம் பெற்று மீனத்தில் சஞ்சரித்த சுக்ரன் வைகாசி பத்தாம் தேதி மேஷ ராசிக்கு செல்கிறார் விரையாதிபதி சுக்ரன் லாபஸ்தானத்தில் வரும்போது விரயத்திற்கேற்ற வருமானம் வந்து சேரும் இருப்பினும் வீண் விரயம் அதிகரிக்கும் பாக பிரிவினை சுமூகமாகும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு உங்கள் ராசிக்கு எட்டு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சனி பகவான் வைகாசி பதினொன்றாம் தேதி வக்ரம் பெறுகிறார் இந்த காலகட்டத்தில் நன்றி

பகவானால் ஏற்பட்டிருந்த அஷ்டம ராசி தோஷம் அவரது நீங்கி விடுவதே இதற்கு காரணம் கேதுவின் நிலையினால் தர்ம காரியங்களில் மனம் ஈடுபடும் மகான்களின் தரிசனமும் ஆசையும் கிடைக்கும் குருவின் நிலையினால் விவாக முயற்சியில் முடிவெடுப்பதில் குழப்பம் ஏற்படும் பெண் உறவினர்களுக்கு இடையே தேவையில்லாத சிறு சுருக்கமாக கூறினால் நன்மைகளே அதிகமாக ஏற்படும் இம்மாதம் முழுவதும் கிரக நிலைகள் எடுத்து காட்டுகின்றன சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் மன அமைதி பாதிக்கும் அளவிற்கு இராது மிதுன ராசி அன்பர்களின் உச்சி பற்றி பார்க்கலாம் ஜீவன காரக சனி அவர் மிகுந்த ஆட்சி பலத்துடன் உங்கள் ராசிக்கு அதாவது நிர்ணயிக்கப்பட்ட அவரது வேகம் அவர் வக்கரகதியில் அவரது அஷ்டமாதிபதி தோஷமும் அஷ்டமஸ்தான சஞ்சார தோஷமும் குறைகின்றன அலுவலகத்தில் மேலதிகாரிகளின் நியாயமற்ற போக்கினால் மன நிம்மதி இழந்து உங்கள் எதிர்காலத்தை பற்றி ஏற்பட்டிருந்த கவலை பெரும் அளவில் குறையும் அலுவலக நிர்வாகத்தில் ஏற்பட்ட மாற்றங்களை இதற்கு காரணமாக அமையக்கூடும் புதிய விலைக்கு முயற்சிக்கும் மிதுனராசினருக்கு தாமதம் இல்லாமல் வேறு விலை கிடைத்துவிடும் மிதுனராசி அன்பர்களின் தொழில் வியாபாரத்தை பற்றி பார்க்கலாம் எதிர்பாராத விதத்தில் சந்தை நிலவரம் சாதகமாக மாறும் போட்டிகள் குறையும் உற்பத்திக்கு அத்தியாவசியமான மூலப்பொருட்களின் விலையும் அனுகூலமாக குறையும் தொடர்ந்து அரசாங்க ஆதரவு கிடைக்கும் வெளி மாநிலங்களில் இருந்து புதிய ஆர்டர்கள் கிடைப்பது உற்சாகத்தை அதிகப்படுத்தும் அளவோடு புதிய முதலீடுகளில் இம்மாதம் ஈடுபடலாம் சக கூட்டாளிகளுடன் சென்ற மாதம் ஏற்பட்ட பிரச்சனை இப்போது பரஸ்பர சமரசத்தில் முடியும் தங்கம் வெள்ளி வைரம் ஆகியவற்றில் ஈடுபட்டுள்ள வர்த்தக துறையினர் அதிக லாபம் அடைவார்கள் பட்டாடைகள் உற்பத்தியாளர்களுக்கும் உதவிகரமான மாதம் இந்த வைகாசி அனுபவத்தில் இதை காணலாம் மிதனராசி அன்பர்களின் கலை துறையினரை பற்றி பார்க்கலாம் தனஸ்தானத்திற்கு மீனராசியில் சூபலம் பெற்றுள்ள பார்வை கிடைப்பதால் வருமானம் உயரும் திடீர் வாய்ப்புகள் கதவி தட்டும் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு நிதி நிறுவனங்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் திரைப்பட கதைகள் எழுதுவோர் பின்னணி பாடகர்கள் ஆகியோருக்கு லாபகர மாதமாகும் உக்கத்தை விட்டு உற்சாகத்துடன் உழைக்க வேண்டிய காலகட்டம் இது என்பதை இம்மாதின் கிரக நிலைகள் எடுத்து காட்டுகின்றன ஏனியை தான் காட்டும் அந்த ஏனி படிகட்டிகளில் மேலேறி வெற்றி கனியை பிடிப்பது உங்கள் கையில் உள்ளது மிதுன ராசி அன்பர்களின் அரசியல் துறையினரை பற்றி பார்க்கலாம் கிரகங்கள் தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவாகவே நீடித்து சஞ்சரிக்கின்றன மனதை அரித்து வந்த பல பிரச்சனைகள் நல்லபடி தீரும் கட்சியில் ஆதரவு பெருக்கும் பொறுப்புள்ள பதவி ஒன்று ஏற்பதற்கும் வசதியாக உள்ளன கிரக

உழைத்தற்கு பரிசாக விளைச்சலும் வருமானமும் பெருகும் நல்ல விலை கிடைக்கும் வெளி மாநிலங்களுக்கு காய்கனிகள் ஆகியவற்றை அனுப்புவதற்கு பிறக்கும் அதன் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும் பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைத்து நிம்மதியாக இருக்கலாம் பிறகு என்று அலட்சியமாக இருந்து விடாதீர்கள் இத்தகைய அறிய வாய்ப்பு மீண்டும் என்று வரும் என்று உறுதியாக கூற முடியாது மிதுரராசி அன்பர்களின் பெண்மணிகளை பற்றி பார்க்கலாம் இம்மாதம் அஷ்டமது சனின் ஆதிக்கமும் பத்தாம் இடத்து குருவின் ஆதிக்கமும் உள்ளதால் பதவி மாற்றம் வரலாம் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் நீண்ட நாள் நோய் அகன்றாலும் உடல் நலனில் சில கோளாறுகள் வரத்தான் செய்யும் பொருளாதார பற்றாக்குறை உண்டு பணிபுரியும் பெண்களுக்கு இடமாற்றம் ஊர்மாற்றம் உண்டாகலாம் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி செலவிடுங்கள் உங்கள் பெயரிலே சொத்துக்கள் வாங்கும் யோகமும் ஒரு சிலருக்கு வாய்ப்பும் மிதனராசி நண்பர்களின் பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம் இம்மாதம் புதன்கிழமை தோறும் விரதம் இருந்து விஷ்ணு மற்றும் லட்சுமியை வழிபடுவது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்